பூமி சித்தாசியில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ண ஆஃப்லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சித்தார்த் வந்து மாடியில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கீழே வந்து அம்புட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சித்தார்த் வந்து கண்டிக்கவே இல்லை. அவர் எங்கேயோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. சித்தார்த்தே கீழே வந்து எல்லோரும் வந்து மல்லு கட்டிகிட்ருக்காங்க. என்ன உங்களுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் எங்களுக்கெல்லாம் நீங்கள் அநியாயம் பண்ணியிருக்கீங்க. என்னையா அநியாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிற. அம்மா என்னம்மா எல்லா கடையும் வர சொல்லிட்டியா? இல்லைப்பா நானே நாலு கடையை வந்து பிரச்சனை வச்சு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் போக போக பண்ணிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் இத்தனை பேர் வருவாங்க நினச்சி கூட பார்க்கல. தாத்தாவும் பத்மநாபனும் கதி கலங்க போக போகிறாங்கன்னு சொல்லி தப்பு கடங்க போட்டுட்ருக்காங்க சாவித்திரி. அந்த இடத்துல வருமானம் வந்து சூப்பராக வந்து இந்த தீபாவளிக்கு வந்து வந்திருக்கு, கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்து மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஒரு மாதம் சம்பளம் தான் போனஸாக கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றரை மாதம் சம்பளம் வேணும். என்னையா நினச்சிட்ருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்டு தானே இந்த முடிவு போனஸை பற்றி எல்லாமே பேசியிருந்தோம். வருமானம் அதிகமாக வந்திருக்குன்னு கொட்டியாக கொடுக்க முடியுங்கிற மாதிரி பத்மநாபன் வந்து கேட்குறாங்க. பத்மநாபா அவசரப்படாதப்பா, நான் தான் பேசுகிறேன்ல. என்னப்பா இவங்கெல்லாம் அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க, மெயின் பிரான்ச்சுக்கு மட்டும் நீங்கள் அடிக்கடி வரீங்க, எங்கள் பிரான்ச்சுக்கெலாம் நீங்கள் வந்ததே இல்லை மிஸ்டர் பத்மநாபன். அப்படி இருக்கும்போது என்ன நடந்தால் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக புது புது கிளாஸு கண்ணாடி ஷோ காட்ட வேண்டிய இடத்துலலாம் நல்லா செலவு பண்ணுறீங்களே, உயிரும் உடம்புமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கோம், அரமா சம்பளம் தானே சேர்த்து கேட்குறோம், கொடுத்தா நான் குறைஞ்சா படிவீங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஊழியர்லாம். இருப்பினும் அரமா சம்பளம் உனக்கு ஒரு ஆளுக்குன்னா பரவாயில்ல, இருக்கிற 200 பேருக்கும் அரமா சம்பளம்னா எவ்வளோ ஆகும் தெரியுமா? இனியா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு 40-50 லட்சம் ரூபாய்க்கு போனஸுக்கு கூட வேணும்னா எங்களாலாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம பத்மநாபன் கடுப்பாயிட்டாங்க. என்னங்க நீங்கள் கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி மல்லு கட்டினோன்னா பத்மநாபன் வந்து அந்த ஊழியர் எல்லாத்தையும் அடியடின்னு அடிக்கிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. பத்மநாபன் வந்து சோபாவில் வந்து பொத்தன் விழுந்துட்டாங்க. தாத்தா வந்து நெஞ்சு பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணு ஏது பண்ணும் சுத்தமாக புரியவே இல்லை. என்னது நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடுக்குன்னு ஓடி வராங்க. நம்ம ராணி என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ராணி தான் இவ்வளவும் வந்து பிரச்சனை பண்ணதுக்கெலாம் ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சித்தார்த் வந்து ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ராணி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம தாத்தா கூட இதெல்லாம் தெரியாது. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரச்சனை நல்லா பண்ணுறேன்னா சூப்பராக பண்ணுறீங்க, சித்தார்த் வந்து பேசினோன்னா நீங்கள்லாம் அமைதியாகணுங்கிற மாதிரி கஞ்சாடையில் வந்து ராணி வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இது தாத்தாவுக்கு தெரியாதனால அப்படியே பேர் எதிர்ச்சியா, என்னப்பா அது நம்ம வீட்டில் இத்தனை பேர் வந்து சவுண்டு கொடுத்துட்ருக்காங்க, மரியாதையாக போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிட்டோமாங்கிற மாதிரி பத்மநாபன் பேசும்போதே நான் போய் சித்தார்த்தை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க. அந்த இடத்துல கீழே வந்து அம்புட்டு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. 20-30 பேர்கிட்ட வந்து தாத்தாவுக்கிட்டேயும் நம்ம பத்மநாபன் மாமாக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னப்பா அது பிஸ்னஸ்ன்னு இருந்தால் நம்ம ஸ்டாஃப் தானே, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்க வேண்டியது தானே, வருமானம் நல்லா வரப்போ போனஸ் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதானே, இது அவங்க பிரச்சனை, நான் தள்ளையிட்டு என்ன பண்ண போகிறேன். என்னையா இனிப்பு கடையோட பாடிசே நீ தானையா, நீ தானே வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி தரணும், அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்டர்வியூ டைம் ஆகிடுச்சு நான் மாட்டு போகிறேங்கிற மாதிரி மாடிப்புலேருந்து இறங்கி பார்க்குறாங்க. வீடே வந்து எல்லோரும் வந்து ரணக்கலமாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழியர்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சித்தார்த்து வந்து பார்த்தோன்னே பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே இவ்வளோ சண்டை சச்சர் வரும்னு எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சித்தார்த்தே ஏதாவது கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு என்னன்னு மாதிரி நீங்கள் தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நான் பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாத்தா பார்த்தோன்னு நெஞ்சொலியிலேருந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. ஏய் என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அப்புறம் வாங்கய்யா அதெல்லாம் எங்களால் போக முடியாது, ராணி சொன்னால் மட்டும்தான் போவோங்கிற மாதிரி மனசில் அஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். அப்போன்னு பார்த்து ராணி வந்து பத்மநாபன் பக்கத்தில் இருக்கும்போது தாத்தாவுக்கு அதில் மட்டும் கேட்கணுன்னே, தாத்தா இது எல்லாம் செட்டப்பு நான் சொன்னால் இப்போயே வந்து போயிடுவாங்க, நீங்கள் மட்டும் நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்காதிங்க, என்னம்மா சொல்கிற நான் அப்புறமேட்டு இதெல்லாம் சொல்கிறேன், சரிங்க தாத்தா உடம்பு சரியாமல் போயிடுச்சு, நாங்கள் பேசிக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரோங்கிற மாதிரி கஞ்சாலையாக வந்து அடித்ததுனால அவங்க மட்டும் கலைஞ்சு போயிட்டாங்க. அம்மா பரவாயில்லம்மா இவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியவே இல்லை. ஆமாம் பத்மநாபனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது தான், அவங்களாம் போயிருக்காங்கன்னு சாகித்ரி வந்து ஒரு பக்கம் தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல சமகாமடி ஆயிடுச்சுனே சொல்லலாம். நான் தாத்தா கிட்டே தனியாக கூப்பிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறேன், தாத்தா முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும்ங்கிற மாதிரி ராணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சித்தார்த் வந்து எப்படியா இருந்தாலும் மேனேஜர் பதவியில் வந்து உட்காந்தே ஆகணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ மல்லு கட்டுறேன். அது மேனேஜர் பதவி இல்லைம்மா எம்டி பதவி. ஓ எம்டியா சரி, அந்த எம்டி பதவியில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன், சித்தார்த் வந்து எப்படி இருந்தாலும் உட்கார வைக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி பொம்மியும் ஆசைப்பட்டாங்க, அதை தான் நிறைவேற்றணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா கிட்ட. சரிம்மா இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நீங்கள் கவலைப்பட்டால் தானே சித்தார்த் வந்து ஏதாவது எமோஷனலாக வந்து முடிவெடுப்பார்ப்பில், ஆனால் உங்களுக்கு என்ன நடந்தால் என்னங்கிற மாதிரி சித்தார்த் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நல்ல வேலை சொன்ன கரெக்டாக வருமா இல்லையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கமாக முடிச்சு காட்டுறேன் தாத்தா, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையாகாதுங்கிற மாதிரி
ராணி வந்து சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சித்தார்த் நீ எப்படி வெளிநாடு போகிற, அதுவும் என்ன மீறி நான் பொறுத்திருந்து பார்க்குறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சித்தார்த் வந்து கனடா வந்து போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறாங்க விசா இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக. சரி மிஸ்டர், நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து எல்லா வேலையும் பார்க்குறேங்கிறீங்க, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எதுவும் பார்க்கலையா, நீங்கள் அஞ்சலி ஸ்வீட்ஸ் காரங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஆனால் சிவில் ஓரியன்ட் வேலை தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னோடய பிளானிங்கு எக்ஸிக்யூட் லெவல் இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இல்லையா? கல்யாணம் ஆனவங்க அப்புறம் எப்படி மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் நீங்கள் மட்டும் 2-3 வருஷம் அங்கே இருக்கேங்கிறீங்க, எதுவும் பிரச்சனையாக இருப்பது? அதெல்லாம் இல்லை சார், உங்கள் மனைவியோட பெர்மிஷன் அப்ரூவல் இல்லாமல் என்னால் உங்களுக்கு கம்பெனியில் வேலை கொடுக்க முடியாது. நாளைக்கு வரப்போ நிச்சயம் உங்கள் மனைவியை வந்து கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அச்சோ, ராணிக்கிட்ட எவ்வளோ நாளாக வந்து அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படி அன்பா பாசமாக பேசுகிறது? சரி, வரி வழியில் காலில் விழுந்தால் தான் போகணுன்னா காலில் விழுந்து நம்ம கனடா போய்க்கலாங்கிற மாதிரி அதடியாக முடிவு எடுத்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த். ராணி மட்டும் கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து ஏ ஃப்ராடு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இவன் எப்போதும் ஃப்ராடுன்னு தானே சொல்லுவான், இவன் என்ன ஃப்ராடு சாப்பிட்டியான்னு கேட்குறான். நமக்கு எதுவும் தப்பாக விழுந்துருச்சா, என்னங்க கேட்டீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி மொதல் வேடை வந்து டெலிட் பண்ணிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சித்தார்த். இல்லையே, வேறு ஏதோ பேசின மாதிரி தான் இருந்துச்சு, இவளுக்கு வேற காது இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கே, இத்தனை நாளாக வந்து நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்டதே இல்லை இத்தனை மாதத்தில், நீ இப்போ வந்து கேட்டிருக்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு நான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறேன்னு சொன்னல, அந்த கம்பெனிக்கு நீ வர முடியுமா? ஆமாய்யா, என்னால் கனடாவுக்கு தான் வர முடியாது, அட்லீஸ்ட்டு கனடா கம்பெனி நடத்துகிற இன்டர்வியூக்காவது நான் வரேன். சரி சரி, அப்போனா க்யூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணிவிட்டு நீ வந்துடணும். சரியா, என்ன ரெடி பண்ணணும், நீ தான் அழகாக வந்து ட்ரெஸ் போட்டுட்டு எப்போதும் வருவல்ல, அது மாதிரி வந்தால் போதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சித்தார்த் எப்படி இருந்தாலும் வந்து காக்கா பிடிச்சிரு. உன்ன சித்தார்த்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ராணி நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் உன்னால் கனடாக்கெலாம் போக முடியாது, ஏன்னா எனக்கு தான் தெரியுமே நீ அறியாமையில் வந்து பேசுகிற பொண்ணு, உன்கிட்ட சண்டை போட்டு என்ன ஆகப்போது, அதனால் நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன், நீ எப்படி பேசுகிற ஏன் பேசுகிறேன்னு தான் எனக்கு தெரியுது. சித்தார்த்து கோவப்பட்டுறாத, இப்போ சொல்கிற வார்த்தையினால தான் நாளைக்கு நமக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்க வந்து சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த். உன்னை வந்து காலையில் பொழுது வந்து விடிஞ்சிச்சு, ராணியும் சித்தார்த்தும் வந்து அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. எனக்கு எப்படி இங்கிலீஷ் பேச தெரியும், இங்கிலீஷில் தான் அவங்க பேசுவாங்க, அப்போனா என்னால் பேச முடியாது, நீ சும்மானு இருமா, நான் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க பேசுகிறத புரிஞ்சிக்கிட்டு கோவப்படாமல் அமைதியாக வந்து பேசணும், அவங்க பேசுகிறதா எனக்கு தெரியாது, எனக்கு தமிழே வந்து வராது, அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் எப்படி வருங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ராணி நீ காமெடி பண்ணலாம் போதும், அதுக்கு தான் வந்து மொழி மாற்றம் செய்யறதில்ல நான் வந்து செயல்பட போகிறேன், அவங்க சொல்கிறத தமிழில் உனக்கு சொல்கிறேன், நீ சொல்கிறத அவங்கள்ட்ட இங்கிலீஷில் வந்து மாற்ற போகிறேன். ஓ அப்படிங்களா, அப்போனா புரோக்கர்னு சொல்ல வேண்டியதானே, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லி அங்கே இருக்கிறத இங்கே சொல்லணும்னா நீங்கள் புரோக்கர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னவை இப்படி ஆக்கி விட்டா, சரி போ ஏதோ ஒன்று சொன்னால் பரவாயில்ல, நமக்கு நல்லபடியாக வந்து எதிர்காலம் வந்து அமைச்சா போதும், இவளை விட்டு போகணுன்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி சித்தார்த் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உள்ளே வந்து கூப்பிட்றாங்க சித்தார்த்தும் நம்ம ராணியும் உள்ளே வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஓ இவங்க தான் உங்கள் மனைவியா அப்படின்னு சொல்லும்போது குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங்னு ஏதோ ஒன்றுமோ சொல்லி காமெடி பண்ணுறாங்க. ஒன்று அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. முதல்ல இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸோட அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி டப்பா நிறையா ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. ஏய் கொடுக்காத கொடுக்காதங்கிற மாதிரி சித்தார்த் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.